ஹாய் கைஸ், நான் கார்த்திக். இன்னும் நாங்கள் பெயிண்ட் பண்ண கிளாசிக் 350 ப்ரோட்டோடைப் பற்றி பார்க்கலாம். கலரோட பேர் இன்டென்ஸ் ரெட். இதே கலர் நாங்கள் ஒரு ஓல்டு மாடல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த ஓல்டு மாடல் கலரை எப்படி BS6 ப்ரோட்டோடைப் ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது டென்ட்டோட இருந்துச்சு டேங்க். ஸோ கஸ்டமர் டென்ட் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணுற அனுப்பியிருந்தாங்க. வண்டியோட கலர் வந்து ரெட் இச் ரெட். ஸோ வந்து ரெட் ஷேட்லேயே நாங்கள் கலர் சூஸ் பண்ணோம். அதில் வந்து ரெட் இச் ரெட் ஒத்து வந்த இந்த மெட்டாலிக் ஷேடு இது. ஸோ இந்த இன்டென்ஸ் ரெட் கலர் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டென்ட் பார்த்திங்கன்னா நிறையா டென்ட் இருந்துச்சு, ஒரு 10 டென்ட்டுக்கு மேலே இருந்திருக்கும். ஸோ ஒரு டென்ட் ரெண்டு டென்ட்னா ஒரு நாளில் முடிச்சிருவாங்க. நாங்கள் டென்ட் நாங்கள் எடுக்க போனோம், டிங்கர் ஷெட்டுக்கு அனுப்பி அவங்க தான் எடுத்து தருவாங்க. டென்ட்ஸ் நிறையா இருக்கலாம், மேக்ஸிமம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு டென்ட் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் அந்த காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டென்ட் 1-2 150-200 அவ்வளோதான் இருக்கும். டென்ட் நிறையா இருக்குன்றப்ப ஃபஸ்ட்டு காஸ்ட் நமக்கு தெரியாது, எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் அடுத்த நாள் அவங்க காஸ்ட் நமக்கே தெரியும். அண்டு 2 நாள் கழிச்சு டென்ட் எடுத்து வந்துருச்சு. ஸோ டென்ட்டு சூப்பராக எடுத்துருந்தாங்க, பக்காவாக எல்லா மேடு போலாம் எல்லாமே உட்காந்து தட்டிடுவாங்க. அஃப்கோர்ஸ் இது 100% முடியாது, ஏன்னா நம்ம அடுத்து பட்டி பார்த்தா ஃபினிஷிங் கொண்டு வரணும். அண்ட் இதில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அது OEM ஃபினிஷ், அதாச்சும் ஒரிஜினல் ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷ் கொண்டு போகணும். அந்த கஸ்டம் ஃபினிஷ் மாதிரி ரொம்ப கண்ணாடி மாதிரி பலப்பலன்னு கொண்டு வரல, ஒரு OEM ஒரிஜினல் என்ன ஃபினிஷோ அதே ஃபினிஷாக கொண்டு வந்தோம். அடுத்து அதை பட்டி பார்த்து ப்ரைமெடிக்கல் எல்லாம் வழக்கமான ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கலர் எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த க்ரௌண்ட் கோட். க்ரௌண்ட் கோட் என்னென்னா பேஸ் கோட் கொடுக்குறோம், அந்த ரெட் கலர் அடிக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு முந்தின ஸ்டெப் தான் க்ரௌண்ட் கோட். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வர் கொடுப்போம். என்ன ரீசன்னா தாராளமாக அந்த ரெட்டே நம்ம அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ரெட்டு வந்து கொஞ்சம் மைல்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன நடக்கும்னா நம்ம அடியில் உள்ள அந்த ப்ரைமர் கலருக்கு பார்த்திங்கன்னா மைல்டு கிரே, அதுவும் சேர்ந்து கலர் அந்தளவுக்கு பளிச்சும் தெரியாது. அதே நம்ம இந்த சில்வர் கொடுக்குறப்போ அந்த பேஸ் கோட் வந்து அந்த ட்ரான்ஸ்பர் ரெட் வழியாக உள்ளே போய் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம கலர் நல்லா பளிச்சுன்னு பாப்பாகும் அழகாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரெட் கலரை நம்ம வெயில் வச்சு பார்க்குறக்கோ ஒரு ரெட் கலர் லைட்டை பார்க்குற வித்தியாசம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சூரிய வெளிச்சத்தை பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா லைட் போடுற அளவுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்கும்னா என்னால் கடைசியில் வீடியோவே கரெக்டாக ஷூட் பண்ண முடியல, அந்தளவுக்கு டேங்க் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் க்ரௌண்ட் கோட். இது வழக்கமான ஒரு 3 கோட்டே போதும், இது 4 கோட்லாம் தேவையில்லை. 3 கோட்டில் சில்வர் நல்லா கவர் ஆகிடும். கவர் ஆகிட்டு நான் அதுக்கடுத்து ஒரு மைல்டாக அந்த சில்வரில் ஒரு ட்ராப்பு அந்த இன்டென்ஸ் ரெட் கலந்து அது ஒரு பேஸ் கோட்டாக கொடுத்துறேன். அண்ட் அதுக்கு மேலே அது ஒரு மினிமம் 10-15 நிமிஷம் காஞ்சிடும் நல்லா. காஞ்சக்கப்புறமேட்டுக்கு அடுத்து இந்த பேஸ் கோட் போட ஆரம்பிச்சிரும். பேஸ் கோட் வழக்கமாக உங்களுக்கு நமக்கு தெரியும், சேனல் பார்க்க எல்லாருக்குமே தெரியும், 4 கோட்ஸ் 5 நிமிஷம் கேப்பில். ஸோ மொத்தம் 20 நிமிஷத்தில் 4 கோட்ஸும் அழகாக அடித்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் அது ஒரு 1 ஹவர் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளியர் கோட் ஸ்டெப் போயிடலாம். வழக்கமாக நம்ம பிரிண்டட் ஸ்டிக்கர்ஸ் இல்லைன்னா கட்டிங் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவோம். ஸோ அது ஒட்டி அதுக்குமே கிளியர் அடிப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து வெளிப்பக்கமாக கிளியர் கோட் வெளிப்பக்கம் ஒட்டுற 3D ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஒரு நீட்டாக 1 ஹவர் காஞ்சதுக்கப்புறம் கிளியர் கோட் போயிடலாம். அண்ட் கிளியர் கோட்டும் பார்த்திங்கன்னா 4 கோட்ஸ் ஆஃப் கிளியர், ஒரு 2 நிமிஷம் கேப்பில். ஸோ கிளியர் திக்னஸ் நல்லாயிருக்கும், லைஃப் வரும், ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும். அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெயிண்டிங் காஸ்ட் மட்டும் 2800 வரும் ஒரு ப்ராடக்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்த காஸ்ட் டென்ட் எடுக்கிறது, டென்ட்டிங் ஒரு 500 வந்திருக்கும். அண்ட் ஸ்டிக்கரிங் தான் மெயின் அந்த வண்டியில் காஸ்ட் கூட, ஒரு ஸ்டிக்கரே 714 ரூபா. ஸோ செட்டு வந்து 1428 ரூபா கிட்ட வந்துச்சு. அண்ட் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா பெயிண்ட் சீலண்ட் அண்ட் ஹைட்ரோபிக் கோட்டி போட்டிருக்கோம். ஸோ அது ஒரு 500 வந்துச்சு. ஸோ டென்ட்டிங், பெயிண்டிங், ஸ்டிக்கர் அண்ட் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரேஞ்சில் வந்திருக்கும். இதே இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம இந்த 3D ஸ்டிக்கர் ஒட்டாமல் அழகாக நம்ம கட்டிங் ஸ்டிக்கர் அந்த 200-300 ரேஞ்ச் ஸ்டிக்கர் ஒட்டிருந்தோம்னா ஒரு 4000 ரேஞ்சிலேயே முடிஞ்சிடும். ஓவராலாக எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் பைக் பிளாக்ல விட்டுட்டு டேங்க் பண்ணி இந்த கலர் அடித்தோம்னா கன்ஃபார்மாக நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் 2022. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வருஷமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்ஸ், பாய்.